शरदिन्दु सुंदर रुचि ही चेतसी सामे गिराम देवी देवी अभिवृत्तम अर्थान अखिलान प्रकाशयति। நம்ம வந்து அபிதாதி விலக்ஷண வியாபார மாத்திர பிரசாதன கிரகிலைஹி அஸ்மாபிஹி ரசாதீனாம் வெங்கியத்வம் உக்தம் பவதி. சோ ரசம்ங்கிறது வெங்கியமா தான் இருக்கும், அது வந்து அபிதாமூல்யமாக தெரியாது, லக்ஷணா மூல்யமாக தெரியாது. ரசத்தினுடைய ஸ்வரூபத்தை முடிச்சார். இப்ப இதுல வந்து ரசத்தினுடைய ஆஸ்வாதம், அத ஆனந்தமயத்துவம், ரசம்ங்கிறது எந்த ஒரு ரசமா இருந்தாலும் நமக்கு வந்து ஆனந்தமயமா தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து கேக்குறார் ஒரு கேள்வி பூர்வபக்ஷி. நனு தர்ஹி கருணாதீனாம் ரசானாம் துக்கமயத்வாத்து ரசத்வம் ததுன்முகத்வம் ந ஸ்யாத் இத்யுச்சதே. சோ கேள்வி என்னன்னா, கருணாதீனாம் ரசானாம், கருணம் முதலிய ரசங்களுக்கு துக்கமயமாக இருக்கிற காரணத்தினால துக்கமயத்வாத்து ரசத்வம், அதுக்கு ரசம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸோ அல்லது தது உன்முகத்துவம், ரசம்ங்கிற ஸ்டேட்டஸ் இல்லாட்டாலும் நமக்கு அட்லீஸ்ட் ரச உன்முகத்துவம்னா ரசத்தை நோக்கி நம்மள வந்து ஐஷண்டு போனாலாவது பரவாயில்ல, ரைட்? அதுவும் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி இருக்க முடியும் கருணம் முதலிய ரசங்களுக்கு எப்படி ஒரு ஆனந்தமயத்துவம் ரசியமானத்துவம்ங்கிறது இருக்க முடியும்னு கேக்குற. அதுக்கு உச்சியதே கருணாதவ் அப்பி ரசே ஜாயதே எத்பரம் சுகம் சச்சேதசாம் அனுபவா பிரமாணம் தத்ர கேவலம். சோ அங்க வந்து கருணாதவ் அபி ரசே, கருணம் முதலிய ரசங்களிலும், முதலியாங்கிறச்சு ஆதிபத சப்தாத்து கீழ் அடுத்த லைன் போட்டிருக்கார், ஆதி சப்தாத்து பீபத்ச பயானகாதயான்னு போடுறார். அங்கேயும் திருப்பி ஆதி வேண்டாம், பீபத்ச பயானகம்னு போடலாம். ஆர் ஒவ்வொருத்தரோட மனப்பான்மைய பொறுத்து சில பேருக்கு வீரத்தை வந்து அனுபவிக்க முடியாதா இருக்கலாம், சோ அதையும் எடுத்துக்கலாம். சோ மொத்தம் கருணாதவ் அபி ரசே, கருணம் முதலிய ரசங்களிலும் எத் பரம் சுகம் ஜாயதே, ஒரு பரம் சுகம் எது ஜாயதே, என்ன ஒரு ஆஹ்லாதகரம், எந்த ஒரு ஆனந்தம்ங்கிறது ஏற்படுறதோ அந்த அதுல தத்ர பிரமாணம், அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் என்னன்னா சச்சேதசாம் அனுபவகா ஏவ தத்ர பிரமாணம். சச்சேதசாம் சகிருதயானம், அந்த சமான சேதாக யாருக்கு இருக்கோ, சேதகா யாருக்கு இருக்கோவோ அவளுக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படுறதோ இல்லையோ, கருணாரசத்து ஒரு உத்தராமச்சரித்தம் படிக்கிறச்சே மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்படுறதும் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான், அந்த மாதிரி சகிருதயாளுடைய அனுபவம், அவளுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு அங்க பிரமாணம். சோ ஆதிசப்தாது பீபத்ச பயானகாதயா. சோ பீபத்சம் இருந்தாலும் சரி, பயானகம் இருந்தாலும் சரி, ஒரு சகிருதயன் அந்த படிச்சுட்டு எப்படி அனுபவிக்கிறானோ, எப்படி ஒரு சுகத்தை அனுபவிக்கிறானோ அதுதான் நமக்கு பிரமாணமா இருக்கு. ததாபி அசஹிருதயானாம் முக முத்ரணாய பக்ஷாந்தரம் உச்சியதே. அசஹிருதயானாம், சஹிருதயன் இல்லாதவன், அவனுக்கு இருக்கு, அவன் ஹோஹோன்னு கண்ணுல ஜலம் விட்டுட்டு ஆஹா என்னமா இருக்குன்னு சொல்றான், ஆனா எனக்கு அப்படி தோணலையே அப்படின்னு ஒரு சஹிருதயன் வந்து கேட்டான்னா, அவனுடைய முகமுத்ரணாய, முகமுத்ரணாய அவன் வாய புத்திரத்துக்காக லிட்டரலா, சோ அதுக்கு பக்ஷாந்தரம் உச்சியதே, வேறு ஒரு பட்சம். I'll give you another reason. வெறும்னா என் அனுபவம் தான்ப்பா பிரமாணம் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம், வேற ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு சொல்றாரு. கிஞ்ச தேஷு யதா துக்கம் ந கோபி சியாத்து தது உன்முகா, தேஷு யதா துக்கம் கோபி தது உன்முகா ந சியாத்து. ஒருவேளை ஒரு காவியத்தை படிச்சதுனால, கருண ரசத்து பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு காவியத்தை படிக்கிறச்சே துக்கம் ஏற்பட்டுதேயானால், யதா தேஷு, தேஷு காவியேஷு கருணாரசாதிஷு காவியேஷு நமக்கு வந்து துக்கம் சியாது, ஒரு துக்கம் ஏற்பட்டுதேயானால் கோபி உலகத்துல யாருமே தது உன்முகான சியாது, அத படிக்கணும் படிக்கணும்னு தோணாது. இன்னைக்கு இதோட நாலு முறை நான் வந்து உத்தராமச்சரித்தத்தை படிச்சாச்சு ஃபுல்லா. படிக்கிறதுன்னா நாட் சாதாரணமா எடுத்து நாலு ஸ்லோகம் படிக்கிறத நான் சொல்லல, முழுக்க ஆதி அந்த வரைக்கும் படிச்சாச்சு. ஆனாலும் இன்னொரு ஒரு தடவை யாராவது கேட்டான்னா திருப்பியும் எடுத்து படிப்பேன். அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் அது. ஏன் அது தன் உண்முகா, அது நோக்கி நம்ம ஏன் திருப்பி திருப்பி போகிறோம், இந்த துக்கம் வரதா இருந்ததுன்னா யாரும் போக போறது போகமாட்டேன், அதுதான் இங்க சொல்றார். சோ தேஷு எதா துக்கம் சியாது, அதுல துக்கம் இருந்ததே ஆனால் ஒருத்தருக்குமே அதை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு மனப்பான்மை. கஷ்டித்து சச்சேதாக, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் விருத்தி,
नहीं சகிருதயனானவன் சுக துக்க விவேச்சன சீலகாங்கிறார் சகிருதயாக்க சுகம் துக்கம் இவைகளை பாகுபடுத்தி அவரால் வந்து நன்னா தெரிய முடியும் ஒருத்தருக்கு வந்து சகிருதயன்னுங்கிறவன் ஹீ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் எதுல இருந்து சுகம் வருது எதுல இருந்து துக்கம் வருதுங்கிறது அவன் ஆத்மனஹா துக்காய தன்னுடைய கிளேசத்திற்காக தன்னுடைய ஒரு துக்கத்திற்காக நகி பிரவர்த்ததே அந்த நாவ இதோட சேர்த்துருங்க வர்போட எப்போ சேர்த்துக்கணும் நகி கஷ்டித் சஜேதாஹ ஆத்மனோ துக்காய பிரவர்த்ததே கருணாதிஷூச்ச சகலஸ்யாபி சாபினிவேஷ பிரவிற்த்தி தர்சனாத் சுகமயத்துவம் ஏவ த அபினிவேஷ பிரவிற்த்தி தர்சனாத் அபினிவேஷ பிரவிற்த்தி தர்சனம் பிரவிற்த்தினா அதுல வந்து நோக்கி செல்வது அந்த சாபினிவேஷங்கிறச்சு அபினிவேஷம்னு ஒரு கூர்ந்து அதுலயே ஆக்ரகத்தோட ஆக்ரக சித்தத்தோட அதுல போய் நம்ம பாக்குறோம் அதுல பிரவர்த்திக்கிறோம் அதுல ஒரு உத்தியோகம் பண்றோம் மறுபடியும் மறுபடியும் அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நமக்கு தோன்றது அப்போ ஒருத்தன் ஏன் அதுல வந்து அது சுகமயமா இருக்கிறதுனாலதானே அதுல ஒரு அபினிவேஷகம் ஒரு ஆக்ரக சித்தத்தோட போகிறான் பிரவிற்த்தி சோ சாபினிவேஷ பிரவிற்த்தி தர்சனாத்து சுகமயத்துவம் ஏவ சுகமயமாக தான் இருக்கு கருணா முதலிய கருணம் முதலிய ரசங்கள் எல்லாமே இருந்த போதிலும் அடுத்தது அனுபபத்தி அந்தரம் அனுபபத்தியந்தரம் ஆக வேறு ஒரு உபபத்திய சொல்றார் அப்போ ராமாயணத்துல வந்து நமக்கு பிரதான ரசம் துவன்யாலோகத்துல வந்து விவேச்சனம் பண்ணுவார் மகாபாரதத்துக்கு வந்து சாந்த பிரதானம் மகாபாரதம் ராமாயணம் வந்து கருணரச பிரதானம்னு முடிப்பார் அதுல அனலைஸ் பண்றச்சு அப்போ கருணரச பிரதானமா இருக்கக்கூடிய ராமாயணத்தை மறுபடியும் மறுபடியும் எதுக்கு பாராயணம் பண்றாளோ இல்லன்னா இப்ப வாக்கியார்த்தம் போறப்ப இது மீனிங் சொல்றதுக்கு பண்றா சொல்றா எத்தனையோ பேர் ராமாயணத்துக்கு திருப்பி திருப்பி போறான் அப்போ ராமாயணம் என்ன ஆயிடும் துக்க ஹேதுதான் ஆயிடும் அதுல அதுல வந்து ஒரு துக்கத்துக்கு காரணமாக ஆயிடும் ராமாயணம் இல்லையா அப்படி இல்லையே நம்ம அப்படி பாக்கல சோ ததா ராமாயணாதீனாம் துக்க ஹேதுதா பவிதா ராமாயணம் முதலிய கதைகளுக்கு நமக்கு வந்து துக்க ஹேதுதா துக்கத்துக்கு காரணமாக இருக்கும் தன்மை அவைகளுக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சுருவோம் அப்படி இல்ல கருணரசிய துக்க ஹேதுத்வே கருணரசத்துக்கு வந்து துக்கம்தான் காரணம்னு நம்ம சொல்றச்சே கருணரச பிரதான ராமாயணாதி பிரபந்தானாமபி ராமாயணம் முதலிய பிரபந்தங்களுக்கும் என்ன ஆயிடுறது துக்க ஹேதுதா பிரசங்க துக்கத்துக்கு காரணமாக இருக்குங்கிற ஒரு பிரசங்கம் இதுவும் வந்து துக்கத்துக்கு காரணம்னு நமக்கு வந்துடும் நானு கதம் துக்க காரணேபியா சுக உற்பத்தி இத்தியாக இதுல இருந்து சுகம் எப்படி வர்றது துக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ராமாயணம் முதலிய விஷயங்கள்ல இருந்து நமக்கு எப்படி சுகம்ங்கிறது உற்பத்தி ஆகிறது அத வந்து இங்க ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்றார் ஹேதுத்வம் சோகஹர்ஷாதேஹே கதேப்யோ லோகசம்ஸ்ரயாத் சோகஹர்ஷாதயோ லோகே ஜாயந்தாம் நாம லௌகிகாஹ அலௌகிக விபாவத்வம் பிராப்தேப்யோ பிராப்தேப்ய காவ்யசம்ஸ்ரயாத் சுகம் சஞ்சாயதே தேப்ய சர்வேப்யோ அபி இதி காக்ஷதி இது வந்து முதல்ல ரசத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் குடுக்கறச்சே சொன்ன ஒரு பாயிண்ட் இது என்னன்னா சோக ஹர்ஷம் முதலிய விஷயங்கள் இதெல்லாம் லோக சம்ஸ்ரயாது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாவங்களா இருந்ததுன்னால் இவைகள் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சோக ஹர்ஷாதயா லோகே ஜாயந்தாம் லௌகிகாக சோ இங்க ஹேதுத்வம்ங்கிறது சோக ஹர்ஷாதேகே கதேபியா ஹேதுத்வம் லோக சம்ஸ்ரயாது உலகத்துல உலகத்தை அண்டி இருக்கும் காரணத்தினால அவர் உலகத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சோகம் ஹர்ஷம் அதாவது துக்கம் சுகம் சந்தோஷம் இவைகளில் வந்து உங்களுக்கு ஹேதுத்வம் வரலாம்
சாரி உலகத்துல ஒருத்தர் வந்து சராச்சர வஸ்து ஜாத்தம், தட் இஸ் உலகத்துல வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை பண்றா, அதுல வந்து ராமன் நிஜமாவே வனவாசம் போறார், நிஜமான ராமன் வனவாசம் போகிறச்சேயோ இல்ல நம்ம ஆத்தோட்டு ஒரு குழந்தை வந்து கிளம்பிடுறான் அப்படிங்கறச்சே, நம்ம வந்து ஜனங்கள் பொதுமக்கள் வந்து அனுபவிக்க கூடியது சோகம் ஹர்ஷம். அதுதான் சொன்னேன், ஸ்தாயி பாவ நிலைமையோட நிப்போ நம்ம உலகத்துல அனுபவிக்கிறச்சே, அந்த இமோஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ரசப்ரதீதி ஆஸ்வாதகங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட லோக சம்ஸ்ரயமான சோக ஹர்ஷாதய இருக்கே, அந்த அதாவது லோக சம்ஸ்ரயாத் சோக ஹர்ஷாதேகே கதேபியஹா ஹேதுத்வம், அந்த ஹேது இருக்கோ இல்லையோ அதனால நமக்கு என்ன ஆறுதுன்னா சோகம் ஹர்ஷம் முதலியவைகள் வருது. அந்த சோக ஹர்ஷம் எப்படி இருக்குன்னா லௌகிகாக, உலகத்தை சேர்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய சோக ஹர்ஷ, ஒரு ஹாப்பினஸ் ஒரு சேட்னஸ், இவைகள் லௌகிகமா இருக்கே தவிர ஒரு அலௌகிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேபபிலிட்டி அவைகளுக்கு கிடையாது கிடையாது. அது வேணா இருந்துட்டு போட்டோம், லோகே ஜாயந்தான், உலகத்துல அது வந்து இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா காவிய சம்ஸ்ரயாது, காவிய சம்ஸ்ரயாத்துங்கிறச்சு காவியத்தை ஆதாரமாக வைத்து காவியத்தில் வந்ததேயானால் அப்போ என்ன ஆயிடுறது, அலௌகிக விபாவத்துவம் பிராப்தேபியா. லோகத்துல லோக சம்ஸ்ரயாது ஹேதுத்வம் கதேபியா சோக ஹர்ஷேபியா, அந்த அன்மயம் சரியா பண்ணல அதனால திருப்பி ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தை சொல்லிடுறேன். அன்மயம் எப்படின்னா லோக சம்ஸ்ரயாது லோகத்தில் உபயோகிக்கப்பட்ட காரணத்தினால, பிகாஸ் இட் இஸ் சீன் இன் த வேர்ல்ட், ஹேதுத்வம் கதேபியா சோக ஹர்ஷேபியா, காரணமாக இருக்கக்கூடிய காரணமாக ஆன சோகம் ஹர்ஷம் முதலியவைகளிலிருந்து, ஃப்ரம் த சேட்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் தட் ஹவ் பிகம் ரீசன்ஸ் இன் த வேர்ல்ட், என்ன ஆகுது, ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் ஆர் பார்ன் இன் த வேர்ல்ட். சோ லௌகிகமான சோகம் ஹர்ஷமானது உண்டாகிறது உலகத்தில், அது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய அன்பயம். அதே அடுத்த ஸ்லோகத்துக்கு போனோம்னா காவிய சம்ஸ்ரயாது, வெரஸ் காவியத்தை அண்டி வரக்கூடியது காவியத்துல உபயோகப்பட்டிருக்கக்கூடிய அலௌகிக விபாவத்துவம், இன்னைக்கு நம்ம ராமரை பாக்குறது இல்ல, இல்ல இன்னைக்கு பாக்குறவாளையே நம்ம வந்து வேற விதமா போர்ட்ரே பண்றோம், ஒரு யூனிக்கா போர்ட்ரே பண்றச்சு, இட் அட்டைன்ஸ் எ டிஃபரெண்ட் இது, அது விபாவங்கிற ஒரு ஸ்டேட்டஸா ஆயிடுது, இட் நோ லாங்கர் ரிமைன்ஸ் ஆஸ் காரணம் ஆர் ஹேதுங்கிற ஒரு ஒரு நேம் போய் அதுக்கு வந்து விபாவங்கிற ஒரு பேர் வந்துடுறது. சோ அலௌகிக விபாவத்வம் பிராப்தேபியா, அலௌகிகம் லோக சம்பந்தமாக இல்லாமல் உலகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாக ஆகி விபாவம்ங்கிற ஒரு பெயரை கொண்டு என்ன ஆயிடுறது, விபாவம்னா காரணமா, விபாவங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அந்த இடத்துல உலகத்துல காரணமா இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து காவியத்துல விபாவம்னு பேர் வருது. எப்படி குணஹா அப்படிங்கறச்சே வியாக்கரணத்துல வந்து அத்தி ஏங்கச்ச குணசம்யஸ்யாது, ஒரு மனுஷனை பாக்குறச்சே குணஹாங்கிறது உங்களுக்கு சௌரியன் அதெல்லாம் சொல்றோம், அதே காவியத்துல குணஹாங்கிறது மாதுரியம் முதலிய விஷயங்கள். சோ விபாவங்கிறது இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம் கிவன் டு த நாயகா ஆர் நாயிகா, அல்லது உத்தீபனங்கள் எதெல்லாம் நமக்கு வந்து அந்த ரசத்தை உத்தீபனம் பண்றதோ அவை, அது விபாவம்னு பேர். அப்போ இதே மனுஷர்கள் எல்லாமே நமக்கு காவியத்துல அலௌகிக விபாவத்துவம் பிராப்தேபியா, அலௌகிகமான ஒரு விபாவத்தை இந்த சோகம் ஹர்ஷம் முதலியவைகள் அடைந்ததே ஆனால், அந்த பிராப்தேபியாங்கிறது சோக ஹர்ஷேபியா போடணும், அன்பை அலௌகிகமான ஒரு ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவத்தை அடைந்த சோக ஹர்ஷ முதலிய விஷயங்கள் என்ன ஆயிடுறது, தேபியா சர்வேபியா அபி சுகம் சஞ்சாயதே, எங்க காவியத்தினால, காவிய அதிருக்த ஸ்தலே இது கிடையாது, துக்கம்தான் துக்க காரணம், துக்க ஹேது துக்கத்தை உற்பத்தி பண்றது லௌகிகத்துல, லௌகிகத்துல காவியத்துல துக்க காரணம் அப்படி சுகம் சுகம் சஞ்சாய உற்பத்தி உற்பத்தி சரியா, சுகம் சஞ்சாயதே சுகமானது ஏற்படுகிறது, எதுல இருந்து ஏற்படுறது, அலௌகிக விபாவத்வம் பிராப்தேபியா சோகஹர்ஷேபியா,
சோகம் ஹர்ஷம் முதலியவைகள் எவைகளுக்கு ஒரு லோகத்தை காட்டிலும் விபரீதமா இருக்கிற ஒரு விபாவத்தை அடையறதோ அந்த சோக ஹர்ஷத்துல இருந்தே நமக்கு வெறும் சுகமயமா அதுல காக்ஷதிகி தேர் இஸ் நத்திங் ஒரு ஒரு இதுவும் இல்லையே தப்பு இல்லையே அதுல வந்துடலாமோ இல்லையோ அப்படின்னு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இதுல விருத்தியில இருக்கு இப்போ ஏ கலு ராம வனவாசாதய லோகே துக்க காரணானி இது உச்சியந்தே தேயேவ ஹி காவியநாட்டிய சமர்ப்பிதாக அலௌகிக விபாவன வியாபாரவத்தையா காரணசப்தவாச்சியதாம் விஹாய அலௌகிக விபாவசப்தவாச்சியத்துவம் பஜந்தே உலகத்துல காரணம்ங்கிற பதத்தினால எதெல்லாம் நம்ம குறிக்கிறோமோ அதே பதங்கள் அதே வஸ்துக்கள் காவியத்துல சொல்றச்சே காரணம்ங்கிற வேர்டை விட்டுட்டு உங்களுக்கு அலௌகிக விபாவங்கிற பதத்துக்கு வாச்சியமா போயிடுது இப்ப என்ன உலகத்துல என்ன பாக்குறோம் ஏகலு ராம வனவாசாதயா ராமன் வனவாசம் செய்கிறான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல ராமன் வனவாசம் செய்யறதுங்கிறது துக்கத்துக்கு காரணமா இருக்கு ராமன் ராஜ்யாபிஷேகம் பண்றோங்கிறது சுகத்துக்கு காரணமா இருக்கு இது ரெண்டுமே இப்ப என்ன எடுத்து துக்க காரணானி சுக காரணானி அப்படின்னு நம்ம சொல்றோம் ராமனுக்கு ஆஹா ராமன் காட்டுக்கு போறானான்னு மனுஷா துக்கப்பட்டா வேதனைப்பட்டா அந்த இடத்துல சுகம் கிடையாதவளுக்கு அயோத்தி மக்களுக்கு ரைட்டா இது உச்சியந்தே துக்கத்துக்கு காரணமாக எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோமோ தேயேவ அவைகளே என்ன ஆயிடுது காவிய நாட்டிய சமர்ப்பிதாக காவியத்திலையும் நாட்டியத்திலையும் நாட்டியம் ஸ்டேஜ்டு டான்ஸ் அதுல சமர்ப்பித்த உடனே அதுல வந்து போற்றே பண்றச்சு அலௌகிக விபாவன வியாபார வத்தையா அவைகளுக்கெல்லாம் ஒரு லோகாது விலட்சணமான ஒரு விபாவன வியாபாரம் ஒரு 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 எப்படி நமக்கு வந்து ரத்திக்கெல்லாம் ஆஸ்வாதன யோகியதா அதுக்கு வந்துடுறது ஏன்னா அதை ஒரு கேரக்டர்னு சொல்லி அந்த கேரக்டரை வந்து வி எக்ஸாம்பிளிஃபை தட் கேரக்டர் அண்ட் வி ட்ரை டு போர்ட்ரே இட் இன் எ டிஃபரண்ட் மேனர் சோ தட் இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் என்ஜாய்டு பை த பர்சன் ஹூ சீஸ் இட் எஸ் அதுதான் அலௌகிக விபாவன வியாபாரத்துவம் அதுக்கு வந்து ஒரு அந்த சாதாரணமா உலகத்துல துக்க காரணமா இருக்கக்கூடியத நாட்டியத்திலையும் காவியத்திலையும் ஒரு விபாவ அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு கொடுக்கறோம் அதனால என்ன பண்றோம் காரண சப்த வாச்சியதாம் விஹாய காரணம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தன்மையை விலக்கிவிட்டு இட் இஸ் நோ லாங்கர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹேது இட் பிகம்ஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த வேர்ட் விபாவ அலௌகிக விபாவ சோ அலௌகிக விபாவ சப்த வாச்சியத்துவம் பஜந்தே ரைட்டா தேவ்யாச்ச இதே போல என்னன்னா சண்டை போடுறோம் சண்டை போடுறச்சே நகக்ஷதங்கள் ஏற்படுறது கப்பு கடிக்கிறா கிள்றா கீறா இதெல்லாம் நமக்கு துக்கத்துக்கு காரணமா ஆறுது அதே ரதி கேலியில ஒரு கணவனோட அனுபவிக்கிறச்சே அந்த விஷயங்கள் சுகத்துக்கு காரணமா ஆகிறது இல்லையோ அந்த அதனால ஆசிரய வேதத்துல உங்களுக்கு துக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயமே ஆசிரய வேத விஷயங்கள் சுகத்துக்கு காரணமா ஆகலாம் அது அடுத்தல தேவ்யாச்ச சுரதே சுரதே சுரதம்ங்கிறது என்ஜாய்மெண்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சோ தந்த காதாதிபியா தந்த க்ஷதம் பற்களினுடைய ஒரு வெட்டுதல் இதெல்லாம் சுகமே வஜாயதே சுகத்தை தான் கொடுக்கிறது அதச்ச லௌகிக சோக ஹர்ஷாதி காரணேபியா லௌகிக சோக ஹர்ஷாதயா ஜாயந்தே இதி லோகே ஏவ பிரதிநியமா முக்கியம் லௌகிகமான சோக ஹர்ஷம் முதலிய காரணங்கள்ல இருந்து லௌகிகமான சோக ஹர்ஷம் தான் நமக்கு வரும் அவ்வளவுதான் அலௌகிக சமத்காரத்துவம் வரணும் அலௌகிகமான ஒரு சமத்காரம் அலௌகிகமான ஒரு ஆனந்தம் கொடுக்கணும்னா அது காவியே புனகா காவியத்தில் என்னாருதுன்னா சர்வேபியா அபி விபாவாதிபியா சுகமேவ ஜாயதே இது நியமாது எல்லா விதமான விபாவங்கள்ல இருந்தும் நமக்கு சுகம் உண்டிதான் வருது அப்படியே பயந்து நடுங்கின்னு இருக்கிற ஒரு மானை பார்த்து நமக்கு சுகம் தான் வருது பரிதாபப்படுறோம் ஐயோ பாவம் அந்த மான் எப்படி இருக்கு
ஆனா எப்படி டிஸ்கிரைப் அது அனுபவிக்கிறதுனால தானே அதுக்கு சுகம் வருது அடுத்தது அனுபவி அது வந்து ரசியமானத்துவம் அதுல இருக்கு சோ சர்வேத்யா விவாதாதித்யா ஆனா நம்ம அதே பயந்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க ஐயோ எப்படா வைரஸ் நம்மளை தாக்க போறதுன்னு இருந்தோம்னா நமக்கு வந்து பயானக ரசம் அந்த இடத்துல இல்ல பயம்தான் நமக்கு இல்லையா சர்வேபியா விவாவேபியா இதே ஒரு காவியமா போட்டு நம்ம வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அந்த காவியத்தை படிக்கிறோம்னா அப்போ அதுல இருந்து நம்ம வந்து ரசியமானத்துவம் வரும் அந்த இடத்துல சுகம் சர்வேபியா அபி விபாவாதிபியா சுகமேவ ஜாயதே இது நியமாத் அப்படிங்கிற ஒரு நியமத்தினால ந கஷ்டித்து தோஷா இதுல ஒன்னும் தப்பு கிடையாது கருணம்ங்கிறது ஒரு ரசம் பீபத்சம்ங்கிறது ஒரு ரச ஸ்டேட்டஸ் அதுக்கு இருக்கலாம் பயானகங்கிறதுக்கும் ரச ஸ்டேட்டஸ் இருக்கலாம் அடுத்தது இப்போ ரைட்டு தான் எல்லாமே நான் சொல்றது நீங்க சொல்றதோ ஒத்துக்கிறேன் அனுபவத்துவம் சுகமயத்துவம்ங்கிறதெல்லாம் ரைட்டு இப்போ ஒரு ஹரிச்சந்திரனோட நாடகத்தை பாக்குறோம் அதே உத்தராமச்சரித்தையும் எடுத்துப்போம் உங்க சிலபஸ்ல இருக்குங்கிறதுனால அதை நான் வந்து ரொம்ப நிறைய கோட் பண்றேன் புடவாக பிரதீகாசா ராமஸ்ய கருணோரசாங்கிறோம் புடவாக பிரதீகாசா நான் சொல்றது ஐயோ நம்ம நம்மள அறியாத சில சமயம் நம்ம கண்ல இருந்து ஜலம் வரும் என்ன ஒரு வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபின்னு சொல்றச்சு கண்ல அது மாத்திரம் இல்ல அந்த தேகினோ திவசாகதாம் ஃபர்ஸ்ட் அங்கத்துல யோசிச்சு பாக்கணும் சின்ன வயசுல வந்து ஜீவத்து தாத்த பாதேஷோ அப்பா உஷரோட இருந்தார் நவேதார எல்லாரும் கல்யாணம் பண்ணிருந்தோம் மாத்ருபிஷ் சிந்தியமானானாம் கவலையே இல்லை அம்மா யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு நம்ம எதை பத்தியும் ஒரு கவலையே இல்லாத நம்ம வந்து இருந்தோமே தேகினோ திவசா கதா அந்த நாட்கள் இன்னைக்கு இல்லையே நாமளே நம்மள நினைச்சே நம்ம ஒரு மாதிரி நமக்கே இதாகும் ஐயோ எப்படி சௌக்கியமா இருந்தோம் இப்ப பாரு எல்லா தர்மத்துல என்ன எல்லாம் அறியாமே அது அந்த தாட் நம்மள அறியாமே வரும் கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு அம்மாட்டம் சோ அதுல வந்து ஒரு க்ஷணம் வந்து சில சமயம் கண்ல இருந்து ஜலம் வரலாமோ இல்லையோ அப்போ அஸ்ரு பாதம்ங்கிறது வர்றச்சே எப்படி நீங்க சுகமயத்துவம்னு சொல்றேன் அப்படிங்கறது அடுத்த கேள்வி இல்ல ஒருத்தர் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பிரமாதமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னா அவ பத்மாக்காலாம் ஆடுறச்சே நமக்கு வந்து கண்ல இருந்து ஜலம் வரும் சில விஷயங்கள் அவ வந்து பண்றச்சே அது என்ன அப்போ அதுல வந்து சுகமா துக்கமா அப்படின்னு கேக்குறேன் அஸ்ரு பாதம் வருதே எனக்கு சோ கதம் தருகி ஹரிச்சந்திராதி சரித்தஸ்ய ஹரிச்சந்திரனோட சரித்தத்தை நாட்டியத்துல காமிக்கிறான் காவிய நாட்டியோகோ அபி தர்ஷன ஸ்ரவணாபியாம் காவியத்துல ஸ்ரவணம் தர்ஷனம் வந்து நாட்டியத்துல பண்றச்சே அஸ்ருபாதாதயா ஜாயந்தே கண்ல இருந்து தன் அறியாத ஜலம் வரதோ இல்லையோ இத்யுச்சந்தி அதுக்கு சொல்றார் அஸ்ருபாதாதயா தத்வது த்ருதத்வாது சேதசஹா மதாஹா இந்த அஸ்ருபாதம்ங்கிறது என்னன்னா சேதசஹா மனசுல ஒரு இளகிறது நம்ம மனசு இளகிறதுங்கிறது இருக்கே அதுதான் த்ருதத்வாதுங்கிறார் அப்படியே அது வந்து த்ருதம்னா இட் பி திரவீபூதம் ஒரு ரொம்ப ஒரு இட் ஜஸ்ட் மெல்ட்ஸ் யுவர் ஹார்ட் ஆஸ் யுவர் ஹார்ட் மெல்ட்ஸ் தானா வந்து கண்ணில இருந்து ஜலம் வருது அது வேணும் அது ஒருத்தரோட அந்த மெல்டிங் ஆஃப் த ஹார்ட்ங்கிறது எப்படி நடக்கிறதுன்னு அடுத்தது கேக்குறேன் சில பேருக்கு நடக்கிறது சில பேருக்கு நடக்கலையே நம்ம என்ன பண்றது ஒரு ஒருத்தர் வந்து புய புய அழுவா இல்லையா அதுக்கு என்ன பண்றது பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் வந்து ஒரு இது மகாபாரதத்தை பத்தி சொல்றச்சே அஸ்வத்தாமாக அத குஞ்சரகாங்கிறச்சு அங்க வந்து அழுவாரு கண்ணுல இருந்து ஜலம் வரும் அவருக்கு வருது நமக்கு வரலையே இங்க ஆனா அது என்னன்னு பாலகிருஷ்ண சாஸ்திரிகளோட உள்ள கேட்டிருக்கேன் சோ அந்த மாதிரி அவர் சொல்றச்சு அப்படியே கண்ணுல வந்து நின்று அதுல அதே சமயத்துல நமக்கும் அவர் சொல்றது கேக்குறச்சு அப்படியே கண்ல இருந்து ஜலம் வருது இதெல்லாம் என்னத்தினாலன்னா the way he brings the entire scene to our mind அதனால நமக்கு சேதசா த்ருதத்வாது சேதஸ் மனசுல வந்து ஒரு இளகிறது மனசு அது இளகிறச்சு கண்ணுல இருந்து ஜலம் வருது
சோ அஸ்ருபாதாதய கண்ல இருந்து ஜலம் வருது முதலிய விஷயங்கள் முதலியங்கிறச்சு இந்த இடத்துல அஸ்ருபாதம் இல்லைன்னா கம்பனம் இல்லைன்னா அடாடா அப்படின்னு ஒரு நிமிஷம் திடுக்கிடும் நமக்கு சில இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தத்வது சேதசா திருதத்வாது தர்ஹி கதம் காவியதா சர்வேஷாம் ஈத்ருஷி ரச அபிவ்யக்தி ந ஜாயதே இப்போ இது நேச்சுரலா வருதுங்கிறது இருந்தா கூட எல்லாருக்கும் ஏன் வரல ஏதோ சில பேருக்கு தானே வருது அது ஏன் அப்படின்னு அடுத்த கேள்வி கேக்குறேன் காவியதா காவியத்திலிருந்து சர்வேஷாம் எல்லோருக்குமே ஈத்ருஷி ரச அபிவ்யக்தி இந்த மாதிரி ஒரு ரசத்தினுடைய ஒரு பரிமளிப்புங்கிறது ந ஜாயதே கதம் ந ஜாயதே ஏன் அந்த மாதிரி ஏற்படல அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா இத்யத ஆகங்கிறது வந்து சித்தாந்தி ரைட்டா விஸ்வநாதர் அதுக்கு பதில் சொல்றார் என்ன பதில் ந ஜாயதே ததா ஆஸ்வாதா வினா ரத்யாதி வாசனாம் ரத்யாதி வாசனாம் வினா ஆஸ்வாதா ந ஜாயதே மனசுல வந்து இழகிறதுங்கிறது என்னத்தினால இழகிறதுனா ரதி ரதிர் ஹாசஸ்ட் சோகஸ்டர்னு ஸ்தாயி பாவங்கள் அந்த ஸ்தாயி பாவங்களினுடைய வாசனா சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரம் இல்லையே அது வினா சம்ஸ்காரம் வினா ஆஸ்வாதகா ந ஜாயதே ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்படல அந்த வாசனாங்கிறது என்ன விதமான வாசனாவா இருக்கணும் அது அப்படின்னா இல்ல இப்ப வாசனா இருக்குங்கிறது வந்து ரெண்டு விதமான வாசனா இருக்கலாம் இதானீந்தனி வாசனா பிராத்தனி வாசனா ரெண்டு இருக்கலாமோ இல்லையோ இந்த ஜென்மாவில பிறந்ததுல இருந்து நம்ம அனுபவிக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து கான்ட்ரிபியூட்ஸ் டு இதானீந்தன வாசனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாசனைகள் பிராத்தனிங்கிறச்சே பூர்வ ஜென்மங்கள் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் அந்த ஜென்மங்களினுடைய வாசனா நமக்கு சம்ஸ்கார ரூபமாக பீஜமாக உட்கார்ந்துட்டு இருக்கு இப்ப இது ரெண்டுமே தான் உங்களுக்கு வந்து ஆஸ்வாதன ஹேத்துன்னா வாசனா சேது வாசனாச்ச இதானீந்தன பிராக்தனீச்ச ரச ஆஸ்வாத ஹேது அப்படிங்கிற போத் இதானீந்தன அண்ட் பிராக்தன ரெண்டு விதமான வாசனாவும் நமக்கு இருக்கணும் ரைட்டா அதுல எதி ஆத்யா ந சியாத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இப்போ இதானீந்தன வாசனாவே இல்லை இல்லைன்னா இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அப்படியே மீமாம்சத்திலேயே ஊறி இருக்கிறவர் வேதாபியாசமே பண்ணிட்டு இருக்கிறவர் அல்லது சுஷ்க நையாயிகன் சுஷ்க வெய்யாக்கரணன்னு வச்சுக்கோங்க வெறும் வியாக்கரணத்தை தவிர அவ லைஃப்ல படிச்சதே இல்லை அல்லது நியாயத்தை தவிர வியாக்கரணக்காரா கூட உங்களுக்கு வந்து காரகம் படிக்கிறச்சு உங்களுக்கு நேச்சுரலா அந்த காவியத்தினுடைய ஒரு ஒரு இது அனுபூதி வந்துடும் அதனால அவளை ரொம்ப சொல்லக்கூடாது அந்த இடத்துல நையாயிக்கனை சொல்லலாம் இப்ப ஒரு ஒரு ரைட் ஃப்ரம் யங் ஏஜ் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் இன் தட் அந்த நியாயத்தினுடைய பாஷையே போட்டு உழண்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆறுது எவ்ரி திங் யூ வாண்ட் அ ப்ரெசிஷன் யூ வாண்ட் அ கிளாரிட்டி யூ வாண்ட் ரீசனிங் யூ வாண்ட் லாஜிக் பியாண்ட் எவ்ரி திங் சிலதெல்லாம் தேர் இஸ் சம்திங் பியாண்ட் லாஜிக்ங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது அவளால அவளுக்கு வந்து ஒரு காவியத்தை படிக்கிறச்சு அவளுக்கு ரச அனுபூதி ஏற்படலையே அப்படின்னா இதானீந்தன வாசனா இல்லைன்னா இல்லைன்னா தத்ர எதி ஆத்யா ஆத்யானா இதானீந்தன ந சியாது ததா ஸ்ரோத்ரியஜ அவளுக்கு வெறும் பிராக்தன வாசனை இருக்கோ இல்லையோ பிராக்தன வாசனைய மாத்திரம் ஏதோ ஒரு ஜென்மால அவ அனுபவிச்சிருக்கலாம் பல விஷயங்களை அனுபவிச்சிருக்கலாம் இன்னைக்கு வேணா அனுபவிக்கல அப்போ அதை பேஸ் பண்ணி அவளுக்கு வரலாமோ இல்லையோ ஏன் வரல அப்படின்னு கேக்குறா ஏன் ஒரு நையாயிக்கனோ இல்ல ஒரு ஸ்ரோத்ரியா ஒரு வேதம் படிச்சவர் இல்ல மீமாம்சகா இவாளுக்கெல்லாம் ஏன் ஒரு காவியத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு ரச அனுபூதி அளவுக்கு ஆனந்தம்ங்கிறது ஏன் ஏற்படல ஏற்படணுமோ இல்லையோ அப்போ அவளுக்கு இந்த இதுலயும் தொடர்ச்சி இருக்கணும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சாஸ்திர காவியத்தை படிச்சுட்டே வந்தான்னா அவளுக்கு இருக்கும் சில வாத்தியார்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் என்னதான் அவ வந்து நையா நியாயத்துல ஊறி போய் இருந்தா கூட எங்க வாத்தியார் அப்படிதான் நியாயத்திலயும் வேதாந்தத்திலயும் எக்ஸ்பர்ட் அவர் ஆனா அவர் ஒரு சாகித்ய பாடம் நடத்தினாருன்னா அவ்வளவு ஒரு ரசிச்சுட்டே இருக்கலாம் என்னைக்கெல்லாம் அந்த மாதிரி அவர் நடத்துவார் அது ஒரு ஒருத்தரோட ஒரு வாசனா பலம் பிகாஸ் இந்த ஜென்மத்திலையும் அவர் அந்த காவிய சம்ஸ்காரம் ரச ரசத்து அனுபூத்தியினுடைய ஒரு சம்ஸ்காரங்களை அவர் ஏத்திருக்கார் பிராக்தனத்துல மாத்திரம் இல்லை இந்த ஜென்மாவில உங்களுக்கு வந்து வெறும் மீமாம்சக்கு நான் இருந்துட்டோ இவர் கொடுக்குற எக்ஸாம்பிள தான் நான் சொல்றேன்
यदि आद्या न स्यात् इदानींतन वासना இந்த ஜென்மாவில இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் இல்லையேல் அப்பொழுது ததா ஸ்ரோத்ரிய வேதம் படிச்சவரோ அல்லது மீமாம்சகாதீனாமபி சஹா ஆஸ்வாதஹா ஸ்யாத் ஜரன் மீமாம்சகானாம் வயசான மீமாம்சகா அவ வந்து இதுலயே உழண்டு இருக்கிறவா அவளுக்கும் ரச ஆஸ்வாதஹா ரச உத்போதஹாங்கிறது இருக்கணுமோ இல்லையோ ஏ இல்ல இருக்கணுமே அப்படின்னு கேக்குறாரு அதனால உங்களுக்கு ரெண்டும் தேவை ஆத்யதனியும் வேற இதானீந்தனியும் இதானீந்தனி வாசனாமும் வேணும் பிரக்தனி வாசனாவும் வேணும் பிராக்தனி வாசனாவே இல்ல ஒருத்தருக்கு பூர்வ ஜென்மத்துல அவ வந்து காவியம் படிச்சதே கிடையாது இன்னைக்குதான் முதல் முதல்ல ஒரு காவியத்தை பிரிச்சு பாக்குறா அவளுக்கு என்ன நஸ்யாது ஒருவேளை அவளுக்கு பிராக்தனி இது வாசனாக்கள் இல்லையே எத் ராகிணாம் அபி கேஷாஞ்சித் ரச உத்போதகா ந திருஷ்யதே தன் நஸ்யாது இப்ப ராகி ஏற்படமாட்டேங்கிறது ரசத்தினுடைய ஒரு உத்போதம் ரசத்தினுடைய ஆஸ்வாதம் தெரியல அது ஏன்னா இன்னைக்கு படிச்சு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நான் வந்து ஆரம்பத்திலயும் குமாரசம்பவம் படிச்சிருக்கேன் ரகுவம்சம் படிச்சிருக்கேன் ஸ்ரீபாலவதம் படிச்சிருக்கேன் ஜெயசிதம் படிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியகான்னு சிவன் அப்படியே நெற்று கண்ணை திறந்து இவனை பஸ்மமாக்குறார் மன்மதன அந்த சீன் எனக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணல அதுல இருந்து என்னால வந்து அதை ரசிக்க முடியலன்னு ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க என்ன பிரார்த்தனை வாசனா இல்லன்னு முடிச்சுக்கணும் இல்லையா எத் ராகிணாமபி ராகிணாமபிங்கிறச்சு காவிய ரசத்தை அனுபவிக்கிறவாளாக இருந்த பொழுதிலும் அந்த ரசத்தினுடைய உத்போதம்னா அந்த ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்படல இதுதான் வந்து சோகம் இதுதான் இதுல வந்து பாரு இந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சே எப்படி நமக்கு வந்து இப்ப சிங்கார ரசம் ஏற்படுறது அப்படின்னு நான் சொன்னா கூட சில பேருக்கு ஏற்பட போறது இல்ல எடுத்து கொடுத்தா கூட ஸ்லோகம் நல்லா இருக்கு ஆனா எனக்கு அந்த சிங்கார ரசம்ங்கிறது என்ன புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லலாமா இல்லையா சில பேர் சொல்றா அப்படி இருந்தா அங்க வந்து பிராக்தன ரச உத்போதகாங்கிறது இல்லன்னு எடுத்துக்கணும் பிராக்தன வாசனா அங்க இல்ல கேஷாஞ்சித்து ரச உத்போதகா ந திருஷ்யதே அவளுக்கு ஏற்படலை தது நஸ்யாது அது இல்லாமல் போய்விடும் இஃப் வி டு நாட் அக்செப்ட் ஆகையினால இப்ப என்ன ஆயிடுதுன்னா ரெண்டுமே நமக்கு தேவை எது இந்த இந்த ஒரு ஜென்மாவிலும் ரெண்டுமே இருந்தாதான் நமக்கு இன்னைக்கு ஒரு காவியத்தை படிக்கிறச்சு இந்த காவியத்தில இருந்து ராமாயணத்துல இருந்து ஒரு ஒரு கருணரசம் ஏற்படணும்னா நமக்கு அந்த ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்படும் because of both type of vasana adhi yes eda uktam cha dharmadattena dharmadattah angradvar oru alankarika sta vasananam sabhyanam rasasya aaswadanam bhavet nirvasanastu rangant kashta kudya kudya ashma sannibhaha epdi sa vasananam sabhyanam sabhyanam sahrudayargal சகிருதையர்களுக்கு எப்படி இருக்கணும்னா ச வாசனானாம் இப்ப காண்பிச்ச உபயவித வாசனா உபயவித வாசனா துவயம்ங்கிறது என்னது இதானீந்தன வாசனா பிராக்தனி வாசனா ரெண்டு விதமான வாசனா அந்த ச வாசனானாம் கர்ச்சே ரெண்டு விதமான வாசனைகளையும் கொண்டவர்கள் ரெண்டு விதமான சம்ஸ்காரங்களையும் கொண்ட சபியானாம் சகிருதையர்களுக்கு ரசசிய ஆஸ்வாதனம் பவே ரசத்தினுடைய ஒரு ஆஸ்வாதனம் ஏற்படும் ஏற்படும் ஆமா டெஃபினட்டா ஏற்படும் அந்த ரெண்டு சம்ஸ்காரம் இருந்தா கட்டாயம் அவளுக்கு அது ஏற்படும் அவளுக்கு ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்பட போறது ஆனால் என்ன ஆகுதுன்னா நிர்வாசனாஸ்து வாசனையே இல்லாதவர்கள் அதாவது பிராக்தனி வாசனா இதானீந்தன வாசனா ரெண்டுமே இல்லையே என்ன ஆயிடுறதுன்னா ஒரு தே ஆர் லைக் ஒரு ரங்கம் இருக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு அந்த ஸ்டேஜுக்குள்ள வந்து கட்ட காஷ்ட குட்டிய அஸ்ம சன்னிபாக ஒரு நாடகத்தை ஒரு ரங்கம் இருக்கு ரங்கத்துல வந்து ரங்கம்னா மஞ்சம் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல வந்து காஷ்ட கட்டைகள் இருக்கு வுட்டன் கட்டை இருக்கு
அதுக்கப்புறம் குட்டியம்னா வந்து சின்ன சின்ன வீடு, குட்டியம்னா வீடுன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அவர் என்ன அர்த்தம் எடுக்கிறாருன்னு எனக்கு புரியல. குடிசை, குடிசைதான், ஆமா குடிசை. அஷ்மான கல்லு, இது போல உங்களுக்கு வந்து அவளுக்கு ஆயிடுறது. ஆமா, இட் இஸ் லைக் என்ன சொல்றோம்னா, இந்த கர் அண்ட் மகானுக்கு வித்தியாசம் சொல்றோம் இல்லையா, ஹவுஸ் அண்ட் ஹோம்ங்கிறதுக்கு. இட் இஸ் ஜஸ்ட் எ பிளேஸ் மேட் ஆஃப் பிரிக்ஸ், அதுல வந்து ஒரு உசிரே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த நிர்வாசனாகங்கிற பீப்புள். ஸ்டேஜ் வந்து வெறும் எல்லா விதமா அழகா நம்ம வந்து ஒரு மண்ணு கல்லு இதை வச்சு ஒரு ஸ்டேஜ பண்ணிட்டோம், அதுல வந்து ஒரு சேர் மாதிரி சேரு கல்லு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அந்த சேரு கல்லு எல்லாம் they don't have any feeling, nothing. எனி ஃபீலிங்கிறத விட அந்த இது எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து வெறும்னு ஒரு ரங்கத்தை பார்த்து அவளுக்கு ரசாஸ்வாதம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல. இஃப் இட் இஸ் நாட் டெக்கரேட்டட் இன் அ நைஸ் மேனர், தென் நமக்கு வந்து அதுல இருந்து ஒண்ணுமே வரப்போறது இல்லையேங்கிறார். அல்லது யூ கேன் ஆல்சோ சே, ஒரு ஒரு நாட்டியசாலா இருக்கு, ஸ்டேஜ் மேல கொண்டு வந்து கண்டாமண்டா சாமான போட்டு வச்சு விடுறோம் வச்சுக்கோங்க, அது எப்படி நம்ம வந்து அனுபவிக்கிறது அந்த இடத்துல? இட் கேனாட் ஹேப்பன். அது போல இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே ஒரு நிச்சயம் அங்க ஒரு ஒரு ஆக்சுவலி இட் இஸ் பெட்டர். இதுக்கு ரங்கத்துக்கு நடுவுல நிறைய கல்லு மண்ணு இதை வச்சு நம்ம ரங்கத்தை கட்டிடுறோம், ஸ்டேஜை கட்டிடுறோம், அதுல ஒரு அழகான போற்றியல் இல்லைன்னா, ஒருத்தர் வந்து அங்க ஒரு நிருசிம்மாவதாரம் எடுத்து அந்த பாகவத மேளால டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகலன்னா, நமக்கு வந்து அங்க வந்து ஒண்ணும் புரிய போறது இல்லை. அதுல வந்து ஒரு ஆஸ்வாதனம்ங்கிறதே ஏற்பட போறது இல்லை. அந்த வெறும் பிளெயின் ரங்கத்தை பார்த்துட்டோம். நம்ம மனசுங்கிறது வாசனா இல்லைன்னா, ஒரு பிளெயின் ஸ்டேஜ் மாதிரி, எம்டி ஸ்டேஜ் மாதிரி, அது விச் இஸ் ஜஸ்ட் மேட் ஆஃப் வுட் அண்ட் ஸ்டோன்ஸ். அதுல வாசனாக்கள்னு இருந்தாதான் அதுல வந்து அந்த ஸ்டேஜ்ல ஆடுற டான்சர்ஸ் மாதிரி, அது அப்பதான் அனுபவிக்க முடியும் ஒரு ரச ஆஸ்வாதம்ங்கிறது ஏற்படும். ச வாசனானாம் சபியானாம் ரசசிய ஆஸ்வாதனம் பவேது நிர்வாசனாஸ்து ரங்காந்த காஷ்ட குட்டிய ஆஷ்ம சன்னிபாஹ. இப்ப அடுத்த டாபிக் எடுக்கிறார், நனு கதம் ராமாதி ரத்யாதி உத்போத காரணைஹி சாமாஜிக ரத்யாதி உத்போதா இது உச்சதே. இங்க ராமனிடத்துல ரதி முதலிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நமக்கு எப்படி ரத்திங்கிறதுக்கு உத்போதம் ஏற்படும்? எவனோ ஒருத்தர் ஸ்டேஜ்ல பண்றான், யாரோ ஒருத்தர் ராமர்னு சொல்லிண்டு அங்க சீதையோட ஹி இஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன், அதை பார்த்து கிமபி கிமபி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாது அவிரலிதக போலம் கல்பதோர் அக்கிரமேணங்கிறார். ராத்திரி ரேவம் வியரம் சீத்துங்கிறார், ராத்திரி ரேவம் வியரம் சீத்துங்கிறார் அந்த இடத்துல இல்லையா. அப்படி அவர் ரெண்டு பேரும் பேசி கரிச்சு, இட் இஸ் அ லவ் சீன். அந்த லவ் சீன் ராமனுக்கு இடத்துல ஒரு ரதி இருக்கு, சீதையின் இடத்துல ரதி இருக்கு. இதை பார்த்து அதனுடைய உத்போதம் ஏன் ஏற்படணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கரெக்ட் தானே? அவர் ரெண்டு பேரும் தே ஆர் இன் லவ் வித் ஈச் அதர், ஆர் வி இன் லவ் வித் தெம் இல்லையே. அப்போ என்னதுனால நமக்கு மனசுல வந்து அந்த உத்போதம் ஏற்படுறது? ரதிங்கிறது நமக்கு மனசுல இருக்கக்கூடிய ஸ்தாயி பாவமான ரதிக்கு உத்போதம் ஆகி அதுல இருந்து சிங்கார ரசத்தை நம்ம அனுபவிக்கிறோமே என்னதுனால அப்படின்னு கேக்குற அடுத்த கேள்வி. சோ கதம் ராமாதி ராமன் சீதை முதலியவர்களிடம் இருக்கக்கூடிய ரதி, அந்த ரதி முதலிய ஸ்தாயி பாவங்கள், ரதி சோகம் இவைகள் எல்லாம் உத்போத காரணி, அது நமக்கு வந்து உத்போதம் ஏற்படுறது. அந்த காரணங்கள் வந்து என்னது? சாமாஜிக ரதி உத்போதா. அந்த காரணங்களினால சாமாஜிகன் பார்க்கிறவன் பிரேட்சகன் இவனுடைய மனசுல எண்ணத்தினால அந்த ரத்தியினுடைய உத்போதம் ஒரு ஏற்படணும். ஏன் பரிமளிக்கணும் அப்படின்னா, வியாபாரோ அஸ்தி விபாவாதேகே நாம்னா சாதாரணீ கிருதிஹி தத் பிரபாவேன யஸ்யாசன் பாதோதி ப்ளவநாதயஹ. இந்த இடத்துல சாதாரணீகரணம்ங்கிற சாதாரணீகரணம்ங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் எப்படின்னா, ஒரு நிமிஷம், பிரமாதா தத் அபேதேன சுவாத்மானம் பிரதிபத்யதே, அது முக்கியம், அதுதான் அதோட முடியறது இல்லையா அந்த இடம். சாதாரணீகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
we put ourselves in that shoes of Rama and namba vandu pala vishayangala anubhavikkrom inda sadharani karanam na there is a idu சாதாரணி கரணம் கர்ச்சு தெர் இஸ் ஒரு கான்சியஸா நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒன்னா நம்ம வந்து பாக்குறோம் இட் பிகம்ஸ் காமன் டு போத் ஆஃப் அஸ் அந்த மாதிரி ஆகிறது அதுதான் ஒரு ஒரு சாதாரண லெவல் இந்த சாதாரணீகரணம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் விச் லாட் ஆஃப் பீப்புள் லேட்டர் வர்ற ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இதை எடுத்து பயங்கரமா விவரிச்சு பண்ணிருக்கா ஏன்னா அத ரொம்ப ஒரு சூக்மமா ஏதோ போட்டிருக்கா நிறைய அலங்காரிக்கா லேட்டர் பீப்புள் நிறைய இதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கா பட் இங்க இருக்கிறத மாத்திரம் நம்ம விட்டுடுவோம் அவ்வளவு தூரம் போவாண்டா இன்னைக்கு சோ விபாவாதேகே விபாவம் முதலிய விஷயங்களுடைய வியாபாரா இருக்கே அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ராமன் செய்யக்கூடிய செயல்கள் சீதை செய்யக்கூடிய செயல்கள் இது இவாளுடைய வியாபாரம் இவாளுடைய செயல்கள் எல்லாமே சாதாரணீ கிருதா இதுக்கு வந்து சாதாரணி கிருத்திகின்னுட்டும் ஒரு பேர்னால சொல்றோம் அந்த சாதாரணீகரணத்தினுடைய பிரபாவத்தினால தத் பிரபாவேன சாதாரணீகரணசிய பிரபாவேன அதோட ஒரு எஃபெக்ட்னால என்ன இருதுன்னா பாதோதி பிளவனாதயா ஆசன் என்ன ஒரு பாதோதி பிளவனம்னா பாதோதிகி சமுத்திர பிளவனம் ஹனுமான் வந்து இது தாண்டர் அது என்ன லங்கையை தாண்டர் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து we are able to experience it as if நம்மளே என்னமோ தாண்டற மாதிரி நம்ம இந்த விஷயங்கள்ல அனுபவிக்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் விசே சிச்சி நம்ம ஹனுமான் இல்ல ஹனுமான் தான் தாண்டினார் முதல்ல தேர் இஸ் ஒன் சாதாரணீகரணம் அதுக்கப்புறம் ரச ஆஸ்வாதகங்கிறது ஏற்படும் அதனால்தான் ஸ்டேஜ்ல ஆக்டர் காமிக்க கூடிய ரதி முதலிய விஷயங்கள்ல இருந்து சாமாஜிகனுக்கு வந்து ஒரு ரதி உத்போதம்ங்கிறது ஏற்படும் ரைட்டா சோ அந்த சாதாரணீகரணம் இஸ் எ கான்செப்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுல என்ன ஆயிடுறது பிரமாதா யாரு அதை புரிஞ்சுக்கிறாளோ தது அபேதேன எந்த ஒரு ஒரு பிளவனம் முதலிய விஷயங்கள் அதாவது இப்ப சமுத்திரத்தை தாண்டதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கோ அது வந்து பிரமாதா யாரு பாக்குறானோ யாரு அனுபவிக்கிறானோ அவளுடைய மனசுக்கும் அதுக்கப்புறம் வந்து மனுஷியனால வந்து எப்படி அந்த சமுத்திர லங்கனத்தை வந்து ஹவு கேன் ஹீ டேக் இட் அஸ் எப்படி உற்சாகம் ஏற்படும் மனுஷியனால சமுத்திர லங்கனம் பண்ண முடியாதோ இல்லையோ அதெல்லாம் பாக்குறச்சே எப்படி சாதாரண கரணம் ஏற்படும் தானே தாண்டா மாதிரிங்கிறது எப்படி ஏற்படும் யூ கேன் நெவர் டூ தட் ஃபீட் அந்த மாதிரி சமுத்திரத்தை தாண்டதுங்கிறது நம்மளால முடியவே முடியாது இல்லையோ அப்போ ஹனுமான் தாண்டாருங்கிறதுனால ஒரு சாதாரணீகரணம் நானே தாண்டேங்கிற மாதிரி நினைச்சிருந்த அந்த மாதிரி பாசிபிலிட்டியே இல்லையே ஹவு கேன் அ பர்சன் ஹாவ் தட் இன் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கேள்வி ஆரம்பிக்கிறேன்